உலக தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று சில சொற்களை நாம் ஒரு மொழியில இருந்து அந்த சொல் எத்தனை பொருள்களை கொண்டு இருக்கிறதோ அத்தனை பொருள்களையும் அப்படியே மாற்றிவிட முடியாது, பயன்படுத்த முடியாது. எடுத்துக்காட்டாக விஷயம் என்ற சொல், விஷயம் என்பது சமஸ்கிருத சொல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அது சமஸ்கிருத சொல் தான் விஷயம் என்பது. இந்த விஷயம் என்பது பேச்சு வழக்கில ஷா என்பது சா என்றாகி விஷயம் என்றும், விஷயத்தை கூட சில என்ன விஷயம் என்றும், விஷயத்தை கூட என்ன விஷயம், என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் என்று கேட்கிற வழக்கு இயல்பான பொது வழக்க அன்றாட வழக்க மக்களிடையே நாம் காணுகின்றோம். இது நல்ல விஷயம்தானே என்று சொல்லுவார்கள். நல்ல என்றது தமிழ் விஷயம், தமிழில் இல்லை. ஆக தமிழில் அதை சொல்லுவதற்கு முன்னோர்கள் ஒரு சொல் இல்லாமலா போய்விட்டார்? இவ்வளவு வளம் படைத்த தமிழிலே விஷயம் என்பதை சொல்லுவதற்கு ஒரு சொல் இல்லாமல் போய்விட்டதா? தமிழிலே பழந்தமிழிலே புலனம் என்ற சொல், என்ன செய்தி, என்ன செய்தி அப்படின்னு கேட்கின்றோம். செய்தி, புலனம், பிறகு பாவாணர் வந்து புனைந்து கொடுத்தார் பற்றியம். இப்ப எது பற்றி நீங்க வந்திருக்கிறீங்க அப்படி, என்ன செய்தியா வந்திருக்கிறீங்க, என்ன? நம்ம புலனம்ன்றது வந்து அவர் அறிதல் நிலையில இருக்கும்போது அவற்றை தமிழர்கள் அது தமிழர்கள் வகைப்படுத்தியிருக்கிறார். புலனம், செய்தி என்றெல்லாம் இன்னும் சில வகையில் வகைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனா வடமொழியில அவர்கள் விஷயம் என்ற ஒரு சொல்லையே மிக விரிவாக பல்வேறு கருத்து சூழலுக்கும் பயன்படுத்தினார். அதில் எந்த தவறும் இல்லை, அது வடமொழிக்கு உரிய உரிமை, அந்த மொழி மக்களினுடைய அல்லது அந்த அறிஞர்களுடைய உரிமை. அது நாம் அந்த சொல்லை கடன் பெறுகிறோம் என்றால் அவன் எப்படி பயன்படுத்த அப்படி அந்த அத்தனை வகையில் நாமும் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நமக்கு நல்ல தமிழிலே பேச வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அடிப்படை உணர்வை கொண்டு பார்க்கும்போது இந்த சொல் தமிழ் சொல் அல்ல என்று தெரிகிறது. அதுக்கு மாற்று சொல் வேண்டும் என்கிற பொழுது மிக இன்றைக்கு இயல்பாக செய்தி என்பதை பயன்படுத்தலாம், இன்னொன்று இடமறிந்து பயன்படுத்துவது, இன்னொன்று புலனம் என்பதை பயன்படுத்தலாம். இந்த புலனம் என்பதில் சற்று கொஞ்சம் நெருடல் போல் சிலருக்கு ஒரு உணர்வு இருக்குமேயானால் பற்றியம் என்ற சொல்லிலே யாருக்கும் எந்த நெருடலும் இருக்க முடியாது. எல்லா நிலையிலும் விஷயம் என்ற சொல்லை பயன்படுத்துவது போல பற்றியம் என்பதை நேரடியாக அதுக்கு நிகராக அப்படியே மாற்றிக்கொள்ளலாம். இது நல்ல விஷயம் தானே, இது நல்ல பற்றியம் தானே என்று நாம் சொல்லலாம். இது நல்ல செய்தி தானே என்று சொல்வது போல இது நல்ல பற்றியம் தானே என்று சொல்லலாம். என்ன விஷயம் என்பது என்ன பற்றியம் என்று நாம் கேட்கலாம். இப்படி தமிழில் இருக்கின்ற இந்த சொல்லை விட்டுவிட்டு வடமொழியில் உள்ள எழுத்தையும் நாம் வேண்டாம், வடமொழியும் வேண்டாம் என்று சொன்னாலும் வடமொழி வேண்டாம் எழுத்துக்கள் வேண்டாம் என்று சொன்னவர்கள் வடமொழி சொற்களை ஏற்றுக்கொள்கிறார். எழுத்து தான் வேண்டாம், ஜ ஷா ஹா ஷா இதெல்லாம் வந்து வேண்டாம்னு சொல்கிறவர்கள் அதுக்கு மாற்று ஒளியை இவர்கள் தமிழ் எழுத்துக்களே உண்டாக்கி ஷா என்கிறதை டா என்று திரித்துக்கூடாது, இஷ் என்பதை இட்டு என்று ஆக்கிக்கூடாது, புஷ்பம் என்பதை புட்பம் என்கிறார்கள். ஏன் அந்த வேண்டாத வேலை, தேவையில்லை அது. அதனால் விஷயம் என்பதை என்ன செய்து விட்டார்கள், விடயம் என்று சொல்லுகிறார்கள். என்ன விடயம், விடயம் என்று யாழ்ப்பாண தமிழ் வழக்கில இந்த சொல் பரவலாக இருக்கிறது. அது வடமொழி கலந்துவிட்ட நிலையிலே அவங்க அதை பயன்படுத்தினார்கள். ஆனால் தமிழ் வேண்டுமா, பிறமொழி வேண்டுமா, தமிழன் வாயிலே தமிழ் வாழ வேண்டுமா அல்லது பிறமொழி மொழிகள் வந்து வாழ வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் மனதிலிருந்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விடை சொல்லுவதாக இருந்தால் தமிழ் என் நாவிலே, தமிழன் ஆகிய நாவிலே வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்தால் தமிழுக்கு தான் இடம் தர வேண்டும். அங்கே அப்படி முடிவு வருகின்ற பொழுது பற்றியம் என்பதற்கு நீங்கள் இடம் தரலாம், விடயம் என்பதற்கு விடை கொடுத்து விடுங்கள்.